वेलकम टू एनएफसी चैनल इंब चेनल पाक पाती आस्कर फिश वो सिक्लेट टाइप वेरेटी इत वो पाती रोम अलग ब्यूटिफुल रोम विन नम टैंक वो ना स्कूलिंग फिश्शन अरे सैसल ना ना विड़ों अब फीडिंग पर ना फीड पड़ा वेजिटेबल्स जेंडर पाती मेल वो मेल फिन शार्प फीमेल वो फिन वो रउंडा अब बर्त कीड़े बर्त पूप्स वे फीमेल के पाती ट्यूब नीटर मेल कुछ इतना इतनी मेल वो तिना फीमेल वो स्लिम फीमेल वो तिना मेल वो स्लिम इत ब्रीडिंग प्रासेस पाती पाती मेल वो कुछ फीमेल वाइट कलर मेल ब्लैक कलर फीमेल ऐना अब कुछ तिना प्लस वो ना इधर पाती वीडियो अदा एग वो इतना मेल वो फर्टिलाइज़ पड़ो प्रासेस्ता अब चेसिंग बिहेवियर उ टैंक वो चेसिंग बिहेवियर मेल फीमेल चेस पड़े मारे अंतमारीना अब ब्रीडिंग मेल फीमेल वो आइडेंटिफाई पड़े पाती फाइव इंच वाक्यों आइडेंटिफाई पड़म अब अंच रीच पड़ा मट आइडेंटिफाई पड़म मेल फीमेल इलेना पाती मेल वाइट कलर पांग अीड़े नीटिटी डॉर्सल फिन अब मेल वाइट कलर मेल ब्लैक कलर फीमेल वीडियो पाती रेमे ब्लैक आना वो वो आइडेंटिफाई पड़े वो क्लीन पड़े पाती अल इत वो फ्लोरान मारि फ्लोरान ब्रीडिंग टाइम वो फ्लोरान वो मेल वो अट वो तट वो क्लीन पड़ो अंतमारी एग्ल पटदा वो इत वो इतना अब फर्टिलाइज़ पड़े अब मेल अंतमारी आइडेंटिफाई पड़ना एग् वोरीजा अब वय्तक वो मुट अ मुट वो सुरुंग वाक फीड देव बट आक्सीजन नईट फुल ओडिकटे कंटिन्यूसा ओडिकटे ऐसी कुटी वो कीड़े आक्सीजन मेल वाले इवे आक्सीजन वो कुटे को नम्बर सर्वे आगो अमर सब कुटी इंदो नम टेचर वो हीटर पट करेक्टा वे कंपा इतना फ्रैसा पेसानक अदल वो आक्सीजन एमारी स्टेज वा और प्रच्न अंदर क्या तनी क्लीन एपालों ऐना अस्टे अदाद पायसन आग चांस इतना फ्रैस को मट ना आक्सीजन स्लोव प्लस वो क्लीन आगण अंदमि को இதுக்கப்புறம் இதுங்க ஃப்ரைஸ் எல்லாமே பெருசா ஆயிடுச்சுனா தொட்டி ஃபுல்லா அடைச்சுக்கும் அதனால இது வந்து பெருசா ஆயிட்டே இருக்கும் அதனால நீங்க வந்து சேல்ஸ் கொடுக்க வேண்டியதுதான் இனிமேல் இந்த சேல் இந்த சைஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் சேல்ஸ்க்கு நீங்க இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படியே இந்த இது வந்து புது பிரீட்ஸும் உருவாக்கலாம் அதாவது ஆல்பினோ வித் பிளாக் அந்த மாதிரி இத வேற வேற பிரீட்ஸ் இது பண்ணி நீங்க புது பிரீட் உருவாக்கலாம் அந்த புது பிரீட்ஸோட போட்டோஸ் நான் கொடுக்குறேன் கீழே இந்த இதுல பாருங்க கடைசியா வீடியோ சொல்றேன் इतमारी उल्ला ब्लैक आलबिनो ये कल ऐसा अद मदर प्लस फादर इंतमारी वो इतना ब्लैक वो रेड वो आना रेड के बदल इतक वैट वो बाहर अदरो फादर इिक्स वो अफरस मतबड़ अंदर डिफ्रेंस वरा அதாவது பேரண்ட்ஸோட இது ஒரு ஒரு சிலதுல வந்து அதோடைய ஆன்சிஸ்டர் அதாவது மூதாதையரோட இதுவும் வரும் ஒரு சிலதுல பட் முக்காவாசி இதில் இந்த மாதிரி தான் வரும்
ஒரே நேரத்தில் ஃப்ரைஸ் எவ்வளோ அழகாக நீந்தது, இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம். ஆனால் இது வந்து மே அதாவது அது பேரண்ட்டே இதோடைய ஃப்ரைஸை சாப்பிடுமான்னு கேட்டால் அந்தளவுக்கு சாப்பிட சான்ஸ் கிடையாது. ஏன்னா அது வந்து அடக்காக்குதுன்றதுனால அது வந்து குனிஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அது கோடியை கூட வச்சுக்கலாம். அந்த வீடியோவும் கடைசியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அவங்களும் கோடியை தான் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் மினிமம் சைஸ் இந்த மாதிரி ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியும், இது டேங்க் ஃபுல்லாக எப்படி இந்த கலரேஷன்லாம் பாருங்கள் மேலே, இந்த மாதிரி தான் வரும். அதாவது புது டைப்பில் வரும். இதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, முக்காசு நீங்கள் இதை வந்து ப்ரீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதோடைய ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த அளவுக்கு தான். மற்றபடி ஆனல் ஃபின் அதை பாருங்கள், ஆனல் ஃபின்ல வந்து ஷார்ப்பாக இருந்ததுன்னா மேலு, கொஞ்சம் ரவுண்டாக இருந்தால் ஃபீமேலு. அதுக்கப்புறம் பர்த் மார்க், அதாவது பர்த்து இதுதான். அது கீழே வந்து டியூப் இருந்ததுன்னா அது வந்து மேலு, டியூப் இல்லாதது வந்து ஃபீமேலு. ஏன்னா டியூப் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்காக அது வந்து யூஸ் பண்ணும் மேலு, அதனால் அது வந்து அது இருக்கிறது வந்து மேலாக தான் இருக்கும். இதோடைய ஆக்ஷன் பிஹேவியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், மேட்டிங் டைமில் அதாவது மேல் வந்து ஃபீமேலை சேஸ் பண்ணோம், அதுதான் மெயின் இது. அப்படி அவள் கடையில் ஷாப்ஸில் இருக்கும்போது பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் குட்டியாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கும்போது அது நமக்கு எப்படின்னு தெரில. இல்லைன்னா அந்த ஷாப்கீப்பர்கிட்டே நீங்கள் எப்படி இது சின்ன சைஸில் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத அவங்கக்கிட்டே கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, இதை பற்றி இந்த வீடியோவில் அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து டிசீஸ் பற்றி சொல்கிறேன். டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ வந்து கொஞ்சம் இதாகுது. அந்த இந்த மாதிரி மீனுக்கு வந்து ஐ ப்ராப்ளம் வருது. அப்புறம் இதுக்கு இந்த மீன் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ளோரான் பண்ணுற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கும் கொடுக்கணும். அதாவது கண் வந்து வெள்ளை கலர் டியூப், அதாவது கண்ணுக்குள்ளே இதாகி அந்த டியூப் வந்து இதாகிடுது, கண் மேலே இருக்கிற டியூபு இதாக ப்ளர் ஆகிடுது, அது கண் தெரியாமல் போயிடுது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து க்ளீனாக வச்சுக்கணும்னு ஏன்னா தண்ணி வந்து கெட கண்ணில் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது மீன் வீக்காக இருந்தாலும். இப்போ என்ன தெரியும், இதுதான் புது வெரைட்டி, அதில் இருக்கிறதுல கிராஸ் ப்ரீடானது ஆல்பினோ வித் பிளாக்கு. டிசீஸ் பற்றி சொல்லிட்டேன். அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃப்ளோரான் கொடுக்குற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணுன்னே, அப்புறமே டிவார்மிங் பண்ணணும் பாப்பா, அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஃப்ளோரான் டைப் உள்ள எல்லா சிக்லெட்ஸுக்குமே சரி, எல்லா மீனுக்குமே அதாவது என்ன சொல்கிறது, கோயி இந்த மாதிரி பெரிய ஃபிஷஸ்க்கு எல்லாமே டிவார்மிங் பண்ணணும். ஏன்னா அதுக்கு வந்து உடம்பு வந்து சீக்கிரமாக ஏற்றுக்காது. ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து அந்தளவுக்கு ஒத்துக்காது. இப்போ சம்மர் சீசன்றதுனால தண்ணி கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாகும் எப்பயுமே, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டாப்பு கொஞ்சம் அதாவது லைட்டாக ஏரேஷன் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து வெளில எகிரி குதிக்கும், அதாவது ஆஸ்கர் வந்து வெளில எகிரி குதிக்கும், குதிச்சிருச்சுன்னா செத்து போயிடும். அதனால் நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. மற்றபடி இதை ஃபுட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் அதை எடுத்துக்கும், ப்ளஸ் வந்து லைவ் ஃபுட்டும் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது தெரியும், இது பாருங்கள் ரெட் கலர் ப்ளஸ் வந்து ஒயிட்டு, இது புது இது. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் உருவாக்கலாம். அதாவது நீங்கள் செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ஒன்று உருவாக்கலாம். ஃப்ளோரான் வித் இது கூட மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கூட எது என்னென்ன மீன்லாம் கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் அப்டேட்ஸ் வந்து நிறைய கொடுக்குறேன்.